ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஆறு கொலை நடந்த ஒரு வீட்டில் நடந்த ஒரு அமானுஷ்யம் பற்றிய முழு தகவலைத்தான் இந்த பதிவில் காணப்போகிறோம். ஒரு வீட்டில் இருந்த இளைஞன் திடீரென அதிகாலை எழுந்து வீட்டில் உள்ளவர்களை எல்லாம் துப்பாக்கி எடுத்து சுட்டு கொலை செய்துவிட்டான். அதன் பின் அவன் கைதும் செய்யப்பட்டான். அந்த வீட்டிற்கு அடுத்து குடி வந்தவர் எடுத்த ஒரு புகைப்படம் பல ஆண்டுகளாக வைரலாக பரவி வருகிறது. இந்த ஒரு புகைப்படம்தான் இந்த உலகை அதிரச் செய்தது. இந்த புகைப்படத்தின் பின்னால் இருக்கும் கதை என்ன? இந்த புகைப்படத்தில் இருக்கும் குழந்தை பேயா? வாருங்கள் முழுமையாக காணலாம். ஹாலிவுட்டில் பல்வேறு பேய் மற்றும் அமானுஷ்யம் நிறைந்த பேய் படங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அப்படியாக கடந்த 2005 வெளியான திரைப்படம்தான் அமிட்டிவில் ஹாரர். இந்த திரைப்படம் ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்டது. உண்மையிலேயே அந்த வீட்டில் என்ன நடந்ததோ அது அந்த திரைப்படத்தில் வரும் காட்சிகளை விட கொடூரமானதாகவும் திகில் நிறைந்ததாகவும் இருந்தது. இதற்கு முன்னர் இப்படி ஒரு சம்பவத்தையே கேள்விப்படாத நமக்கு இது தெரிந்ததும் ஒருவித பயத்தை ஏற்படுத்தியதுதான் இந்த திரைப்படமாகவும் எடுக்க காரணமாகவும் அமைந்தது. இந்த பதிவில் நாம் அமிட்டிவில் பேய் வீடு குறித்தும் அங்கு நடந்தவற்றையும் தற்போது அந்த வீட்டில் நடப்பவைகளையும் பார்க்கலாம். அமெரிக்காவின் நியூயார்க் நகரிலிருந்து சுமார் 30 மைல் தொலைவில் உள்ள ஒரு சிறிய கிராமம்தான் அமிட்டிவில். இங்குள்ள ஒரு வீட்டில்தான் இந்த விஷயம் நடந்தது. இந்த வீடு வழக்கம் போல மற்ற வீடுகளைப் போலத்தான் இருந்தது. இதை வீடு என்பதை விட பங்களா என்றே சொல்லலாம். இந்த வீட்டில் சன்ரூம், டெக் போட்டோ ஹவுஸ் என்ற சகல வசதிகளும் இருந்தன. பொதுவாக அமெரிக்காவில் இந்த வசதிகள் பெரும்பாலான வீடுகளில் இருக்கும். இப்படியாக கடந்த 1974 ஒரு நாள் இந்த வீட்டில் டிஃபோ என்பவரின் குடும்பம் வசித்து வந்தது. அவர் வீட்டில் அவர் மனைவி மற்றும் அவரின் 5 குழந்தைகளும் வசித்து வந்தனர். இந்நிலையில் நவம்பர் மாதம் ஒரு நாள் அதிகாலை 3:15 இந்த வீட்டில் ஒரு சம்பவம் நடக்கிறது. டிஃபோவின் 23 மகன் ரொனால்ட் டிஃபோ என்பவர் அதிகாலை 3:15 எழுந்து வீட்டில் இருந்த துப்பாக்கியை எடுத்து வீட்டில் உள்ள மற்றவர்கள் தங்கியிருக்கும் அறைகளுக்கு சென்று அங்கு தூங்கிக் கொண்டிருந்தவர்களை எல்லாம் வரிசையாக சுட்டு கொலை செய்தார். அவர் தனது தாய், தந்தை மற்றும் உடன் பிறந்தவர்கள் 4 என மொத்தம் 6 கொலை செய்தார். இந்த தகவல் அதிகாலை போலீசாருக்கு தெரிந்து போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து அங்கிருந்த ரொனால்டை கைது செய்தனர். அவரிடம் போலீசார் விசாரித்த போது தன்னை ஏதோ ஒரு குரல் அப்படி செய்ய சொல்லி வற்புறுத்தியதாகவும் அது தன்னை மூளை செலவை செய்து அப்படி செய்ய வைத்து விட்டதாகவும் வாக்குமூலம் அளித்தார். ஆனால் போலீசார் இவர் தண்டனையிலிருந்து தப்பிக்க ஏதோ பொய் கூறுகிறார் என நினைத்தனர். 6 கொலை நடந்ததால் அந்த பகுதியில் அந்த வீட்டை ஒரு பயங்கரமான வீடாகவே பலர் பார்த்தனர். வீட்டில் உள்ள அனைவரும் இறந்துவிட்டனர். ரொனால்டும் சிறைக்கு சென்று விட்டார். அந்த வீட்டில் யாருமே வசிக்கவில்லை. வீடும் பராமரிப்பின்றி பாழடைந்து காணப்பட்டது. கோர்ட்டில் ரொனால்டு மீது நடந்த வழக்கில் அவருக்கு 6 ஆயுள் தண்டனை கிடைத்தது. இவர் தற்போது நியூயார்க்கில் உள்ள ஒரு சிறையில் இன்றும் கைதியாக இருந்து வருகிறார். இதற்கிடையில் இவர் சிறைக்கு சென்று, அதாவது குறிப்பிட்ட கொலை சம்பவம் நடந்து இந்த வீடு பராமரிப்பின்றி போனதால் அந்த வீடு விற்பனைக்கு வந்தது. 1975 ஜார்ஜ் லட்ஸ் என்பவர் இந்த வீட்டை விலைக்கு வாங்கினார். கொலை நடந்த வீடு என்பதால் இந்த வீட்டை வாங்க யாரும் முன்வரவில்லை. அதனால் இந்த வீட்டின் மதிப்பு குறைவானது. கிட்டத்தட்ட இவ்வளவு பெரிய பங்களாவை வெறும் 80,000 அமெரிக்க டாலருக்கு ஜார்ஜ் லட்ஸ் வாங்கியுள்ளார். அவர் தனது மனைவி கேத்தி மற்றும் மகன்கள் டேனியல் மற்றும் கிறிஸ்டோவர் ஆகியோருடன் அந்த வீட்டிற்கு குடிபுகுந்தார். குறைந்த விலையில் வீடு வாங்கிவிட்டு செட்டில் ஆகிவிட்டதாக நினைத்து லட்ஸ் சந்தோஷமாக இருந்தார். ஆனால் அந்த சந்தோஷம் வெகு நாட்களுக்கு நிலைக்கவில்லை. வீட்டிற்குள் அவர்கள் குடிவந்ததும் ஏதோ ஒரு வித வித்தியாசமான விஷயங்களை எல்லாம் உணர துவங்கினர். அவர்களை யாரோ கண்காணிப்பது போலவும் அவர்களை சுற்றி யாரோ ஒருவர் இருப்பது போலவும் அவர்கள் உணர்ந்தனர். இது மட்டுமல்ல, தினம் தினம் ஏதோ விஷயம் வித்தியாசமாக நடக்க துவங்கியுள்ளது. லட்ஸ் அவர் வீட்டின் சுவர்களிலிருந்து பிசுபிசுப்பான ஏதோ ஒரு விஷயம் வெளியேறுவதையும் கவனித்தார். அது என்னவென்று அவருக்கு புரியவில்லை. அதன்பின் அவர் வீட்டின் அருகே உள்ள பன்றிகள் யாரும் இல்லாத வீட்டை உற்று பார்த்து மிரண்டு பார்த்து கொண்டிருந்தது. அதன் கண்களில் சிவப்பு நிறங்களில் ஏதோ தெரிந்துள்ளது. ஆனால் இவர் பார்க்கும்போது வீட்டுக்குள் எதுவும் இல்லை. இதைவிட உச்சகட்டமாக லட்ஸ் இரவு தூங்கும் போது ஒருமுறை அதிகாலை நேரத்தில் முழிப்பு தட்டி எழுந்துள்ளார். அப்பொழுது அருகில் படித்திருந்த அவரது மனைவி படுத்து தூங்கிக் கொண்டிருந்த நிலையிலேயே அந்தரத்தில் மிதந்து கொண்டிருந்தார். அதை பார்த்ததும் இவர் பதறி எழுந்துள்ளார். அதன்பின் சில நிமிடங்களில் அவரது மனைவி மெதுவாக படுத்து தூங்கிய நிலையிலேயே இறங்கிவிட்டார்.
அதன்பின் ஒவ்வொரு நாளும் அதிகாலை சுமார் 3:15 மணிக்கு அவரது மனைவி எழுந்து ஏதேதோ செய்வாராம். அதை அவர் தூக்கத்தில் செய்ய துவங்கியுள்ளார். அவர் என்ன செய்தார் என காலை கேட்டால் அவருக்கே அது தெரியாதாம். தூக்கத்தில் அவர் அதை செய்தாலும் அதை பார்க்கவே மிகவும் பயங்கரமாக இருக்குமாம். அதுவும் சரியாக தினமும் 3:15 மணிக்கு அதை செய்துள்ளார். அந்த நேரம்தான் ரொனால்டு தனது பெற்றோரையும் உடன் பிறந்தவர்களையும் கொலை செய்த நேரம். இதையெல்லாம் பார்த்து பயந்து லட்ஸ் ஒரு பாதிரியாரை அணுகியுள்ளார். அவர் வீட்டிற்கு வந்து பிரார்த்தனை நடத்தினால் எல்லாம் சரியாகும் என நம்பிக்கை தெரிவித்து அவருடன் வீட்டிற்கும் வந்துள்ளார். அவர் வீட்டிற்கு வந்து பிரார்த்தனையை துவங்கிய போது எங்கிருந்தோ ஒரு குரல் சத்தமாக கோபமாக கெட் அவுட் என கத்தியுள்ளது. இதை கண்டு பயந்து போய் வீட்டில் உள்ள அனைவரும் அங்கிருந்து ஓடிவிட்டனர். இந்த விஷயம் அமிட்வில் பகுதி முழுவதும் பரவியது. மக்கள் அதிகமாக லட்ஸ் வீட்டில் நடந்த சம்பவத்தை பற்றி பேச துவங்கினர். குறிப்பாக அவர் மனைவி அந்தரத்தில் தொங்கியபடி தூங்கியது, பாதிரியார் வந்தபோது கேட்ட சத்தம், பன்றி வீட்டை பார்ப்பது என எல்லாம் மக்கள் மத்தியில் அதிகம் பேசப்பட்டது. இந்நிலையில் லட்ஸ் பயந்து போய் அந்த வீட்டை வாங்கிய 28வது நாளிலேயே அவர் அந்த வீட்டை காலி செய்துவிட்டார். இதற்கிடையில் லட்ஸ் இதை செய்ததற்கு பின்னர் ஒரு காரணம் இருப்பதாகவும் மக்கள் மத்தியில் பேசப்படுகிறது. லட்ஸிற்கு அதிக கடன் இருந்ததாகவும் அதை அடைக்க முடியாத அவர் இப்படியாக ஒரு வீட்டை வாங்கி அதை வைத்து கதையை தயாரித்து அதை வெளியில் சொல்லி மக்கள் அனைவரையும் பேச வைத்து அதை வைத்து புத்தகம் மற்றும் படம் எடுப்பவர்களிடம் காப்புரிமைக்காக பணம் பெற்று சம்பாதிக்கலாம் என்பது அவரது எண்ணம் என்று பலரும் பேசினர். இந்த விஷயம் வைரலான போது லட்ஸ் மற்றும் கேத்து இருவரும் பொய் சொல்லால் கண்டுபிடிக்கும் சோதனையில் பங்கேற்க சம்மதம் தெரிவித்தனர். இந்த சோதனையில் இருவரும் பொய் சொல்லவில்லை, இருவரும் சொல்லும் அனைத்து வார்த்தைகளும் உண்மை என்பது தெரிய வந்தது. தற்போது லட்ஸ் கேத்து எல்லாம் இறந்துவிட்டனர். தற்போது உயிருடன் இருப்பது அவரது மகன் டேனியல் தான். அவருக்கும் அந்த 28 நாட்கள் பேய் வீட்டு அனுபவம் பெரும் மிரட்சியை தருவதாக சொல்கிறார். இதற்கிடையில் லட்ஸ் அந்த வீட்டில் இருந்த போது அமானுஷ்யங்களை விரட்டும் பல்வேறு நபர்களை வரவழைத்து அங்குள்ள பேயை விரட்ட முடிவு செய்தார். ஆனால் அது எதுவும் சரிவரவில்லை. அதில் ஒரு குழு ஒரு போட்டோகிராஃபருடன் வந்தது. அவர் அந்த வீட்டின் 2வது மாடி ஏறும்போது படியில் நின்று எடுத்த ஒரு புகைப்படத்தில் ஒரு சிறுவன் நிற்கிறான். அவன் கண்கள் வெள்ளையாக இருக்கிறது. இந்த புகைப்படத்தை 1976 எடுத்தனர். 1979 ஆண்டு அவர் மீது சந்தேகம் வந்தபோது அந்த புகைப்படத்தை அவர் பொதுவெளியில் வெளியிட்டார். இன்றளவும் சமூக வலைதளங்களில் காண்பவர்கள் எல்லாம் ஒரு நொடி நடுங்கும் அளவிலான அந்த புகைப்படம் அப்பொழுது பெரிய அளவில் வைரலானது. இந்த புகைப்படத்தில் இருப்பது இந்த புகைப்படம் எடுக்கப்பட்டதாக கூறப்படும், அதாவது 1976 ஆண்டிற்கும் ஓராண்டிற்கும் முன்பே 1975 ஆண்டு இறந்து போன டிஃபோவின் மகன் ஜான் டிஃபோவின் உருவம் என பேசப்படுவது குறிப்பிடத்தக்கது. டிஃபோ குடும்பத்தில் கொலை நடந்த சம்பவத்திற்கு பின்பு தற்போது அந்த வீடு 5 பேரிடம் கைமாறிவிட்டது. லட்ஸ் ஒருவரிடம் அந்த வீட்டை விற்றார், அவர் மற்றவரிடம் விட்டார். இப்படியாக அந்த வீட்டை வாங்கிய ஒருவர் அந்த வீட்டின் எண் 112 என இருப்பதால் தான் பிரச்சனை ஏற்படுகிறது. அதனால் அதை 108 என மாற்றினார். அந்த வீட்டின் முகவரி 108 ஓசன் ஏவ் என மாறியது. கடைசி இதை விற்றவர் 800,000 அமெரிக்க டாலருக்கு விற்பனை செய்ய நினைத்தார். ஆனால் யாரும் வாங்க தயாராக இல்லை. 6.5 லட்சம் அமெரிக்க டாலருக்கு மட்டுமே விற்பனையானது. லட்ஸ் குடும்பம் அனுபவித்த அமானுஷ்யம் பற்றி அமிட்வில் பகுதிக்கே தெரிந்தபோது 1977 ஆண்டு ஜே அன்சன் என்பவர் அவரை சந்தித்து அவர்கள் சந்தித்த அனுபவங்களை எல்லாம் கேட்டார். அதை ஒரு புத்தகமாக வெளியிட்டார். அதற்கு தி அமிட்வில் ஹாரர் என பெயரிட்டார். அந்த புத்தகம் வெளியான புதிதில் மிக பயங்கரமாக விற்பனையானது. பலர் இந்த புத்தகங்களை எல்லாம் தேடி பிடித்து வாங்கி படித்தனர். பின்பு இந்த புத்தகம் 1979 ஆண்டு ஒரு திரைப்படமாக எடுக்கப்பட்டு ஹிட்டானது. பின்னர் அந்த திரைப்படம் 2005 ஆண்டு ரீமேக் செய்யப்பட்டது. இன்று வரை இந்த கதையை மையமாக வைத்து 18 திரைப்படங்கள் வந்துவிட்டது. இன்னும் அந்த வீட்டில் யாரும் தங்குவதில்லை. அனைவரும் உயிரின் மீது பயம் இருக்கிறது. இந்த வீட்டை வாங்குபவர்களும் ஒரு ஆர்வத்தில் வாங்கிவிட்டு பின்னர் அதில் தங்க பயந்து போய் சில ஆண்டுகளில் வீர ஆட்களுக்கு விற்பனை செய்து விடுகின்றனர். இந்த அமிட்வில் வீட்டில் அப்படி என்னதான் இருக்கிறது? ரொனால்டு ஏன் தன் பெற்றோர்களையும் உடன் பிறந்தவர்களையும் கொலை செய்தார்? அதன்பின் வந்த லட்ஸ் குடும்பத்தினர் அனுபவித்தது பற்றி எல்லாம் சொன்னது உண்மையா? இவையெல்லாம் தீராத மர்மம்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி நடக்கக்கூடிய விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.